வணக்கம் நான் உங்கள் தோழி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மே ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டெய்லியும் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு இது முழுக்க முழுக்க குரூப் ஃபோருக்காக மட்டுமே நம்ம ஸ்பெஷலாக வந்துட்டு நடத்திட்டுருக்கோம் ஸோ அதுபடி இன்றைக்கி என்ன டெஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா தமிழ் டெஸ்ட் வந்துட்டு சொல்லியிருந்தோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஸோ இந்த இதுதான் வந்துட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தோம் இருந்து ஒரு அறுபத்தஞ்சு கொஷின் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் கொஷின் லைன் பை லைனாக தான் வந்துட்டு கொஷின் வந்துட்டு எடுத்திருக்கோம் அந்த ரெண்டு யூனிட்ல இருந்து அறுபத்தஞ்சு கொஷின் வந்துட்டு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதோட பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாேருமே நல்லபடியாக டெஸ்ட்டை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்துட்டு போடுங்க கண்டிப்பாக வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் போடுங்க நான் ஏன் திரும்ப திரும்ப ஓஎம்ஆர் ஷீட்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஓஎம்ஆர் ஷீட்டு போட்டு பழகினாதான் நமக்கு வந்துட்டு வரும் ஸோ அதனால தான் இப்போத்துலேருந்து நீங்கள் ஓஎம்ஆர் பழகிட்டீங்க அப்படின்னா புதுசாக ஓஎம்ஆர் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் நம்ம போய் ரிலாக்ஸாக வந்துட்டு எழுதலாம் அதுக்காக தான் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்துட்டு சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை அப்படின்னா பிரச்சனை இல்லை அடுத்த வாரத்துலேருந்து புது ஷெடியூல் வந்துட்டு நம்ம கொடுத்து தான் அதாவது இந்த வாரம் முடிச்சிருக்கோம் ஸோ இதோட கண்டினியூஷன் வந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் படிக்கல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இனிமேலும் படிக்காமல் வந்துட்டு இருக்காதிங்க எக்ஸாம் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அதுக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம நம்மளை தகுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை அப்படின்றது என்னைக்கு எக்ஸாம் வச்சாலும் நம்ம வந்துட்டு வேலைக்கு போவோம் ஏன்னா ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்றக்காக தான் நிறைய விதமான சாக்ரிஃபைஸ்லாம் நம்ம பண்ணிட்டு நிறைய வித கஷ்டங்களை நிறைய வித அவமானங்களோட நம்ம வந்துட்டு இதை படிச்சுட்டு இருப்போம் ஸோ அந்த வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த டைம் நமக்கு எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு முக்கியமான டைம் ஸோ இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு தமிழ் டெஸ்ட் ஸோ தமிழ் டெஸ்ட்லேருந்து ஒரு அறுபத்தஞ்சு கொஸ்டின் வந்துட்டு கொடுத்துருக்கோம் அதோட பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு கீழே நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாேருமே டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்துட்டு கிடையாது ஸோ நாளைக்கு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்குள்ள ஸோ நாளைக்கு வந்துட்டு டெஸ்ட்டு கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக படித்ததை நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் ஒரு வாரம் முழுக்க நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப மனப்பாட ரொம்ப 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 பெனிஃபிட்டாக வந்துட்டு இருக்கும் ரிவிஷன் பண்ணுற சமயத்தில் அதனால தான் சண்டே ஒரு நாள் வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு கிடையாது மிச்சம் ஆறு நாளுமே டெஸ்ட்டு வந்துட்டு நடக்கும் ஆனால் சண்டே ஒரு நாளும் வந்துட்டு உங்களை நான் வந்துட்டு சும்மா விட போகிறது கிடையாது ஸோ அன்றைக்கே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது அது என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் அதோட சேர்த்து இன்னொரு விஷயமா நான் ஸ்பெஷலாக வந்துட்டு பண்ண போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டாக ஓஎம்ஆரில் போட்டு பழகுங்க ஓஎம்ஆர் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஓஎம்ஆர் ஷீட்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி